Hi friends, champions kada triple c youtube channel markam subscribe panni telegram la join panikonga appadi bell icon press panni all notification kuduthirunga idu podi theril vechi petral nadathukudiyathu mulukka mulukka ilavasa payirchiyana 24 mani neram ilavasa kalvi sevu valangittirukkom காலை மாலை அனைத்து நேரங்களிலும் கிடைக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நாங்கள் இலவசமாக பதிவு செய்துருக்கோம். கல்வி சம்பந்தமானது மட்டும்தான், ஏன்னா கல்வி வந்து விற்பனை கல்ல அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சேவையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஓ எக்ஸாம் நம்மளுக்கு வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக இந்த டைத்தில் போடுறோம், ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நாங்கள் போடுறது. ஸோ நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் எங்கே வெற்றி போதுமானது, நீங்க அதுக்காண்டி ஒண்ணுமே செலவழிக்க தேவையில்லை. எப்பயுமே எல்லாரும் நெட் பேக் போட்டுதான் இருக்கும் மொபைல்ல. ஸோ அதனால இப்ப உங்க கையில மொபைல் இருந்தா போதும், நீங்க பிஓ ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து நாங்க ட்ரைன் அப் கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து ஒரு பக்கவான ஸ்டடி பிளான் அண்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்குரியது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படின்னா, இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் படித்தா கூட இந்த பிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஓகேயா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா, மார்னிங் 5:00 வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் பிஓ எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட்டோட ஷெடியூலை பார்த்துடலாம், அதாவது நம்மளுடைய பக்கமான பிளானை பார்த்துடலாம். இப்போ தான் லாஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு எழுதுறதுக்கு ஏஜ் இருக்காது, இல்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு, நான் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இல்லை நான் ரொம்ப தடவை எழுதியிருக்கேன், இந்த வாட்டி இப்படியா பாஸ் ஆகணும். இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலே நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் போதுமானது, நாள் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, முன்ன பின்னால் ஆனால் ஆகும். ஸோ அதனால நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்னும் நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஓ எக்ஸாமில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஓ எக்ஸாமுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது டெய்லி டெஸ்ட்டு, ஸ்டடி பிளானு, ப்ளஸ் மார்னிங் உங்களுக்கு 5:00 இந்த டெஸ்ட்டு வந்துடும். இதுதான் உங்களுக்குரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. ஓகேயா? காலையில் எழுந்திரிச்சோடனே 5 மணிக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதிடலாம். ஓகே, எனக்கு இன் பிட்வீன் ஊடால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால தான் என்னால் தொடர்ந்து போட முடியும், கொஞ்சம் லேக் ஆச்சு, அப்படி இருந்து நான் உங்களுக்கு போட்டேன். ஏன்னா வந்து 1 மந்த் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. பட் வந்து நான் உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் போடணுங்கிறக்காண்டி நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன். 1-2 நாள் மட்டும் விட்டாச்சு, பட் அந்த பிளானை வந்து நம்ம முடிச்சிட்டோம். நம்ம 15ஆம் தேதி முடிக்க வேண்டியதை கொஞ்சம் லேட்டாக முடித்தோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ பிஓ எக்ஸாமுக்குன்னு எல்லோரும் கேட்டனால பிஓ எக்ஸாமுக்கு இந்த பிளான் போடுறோம். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் நான் சொல்லிடுவேன், டெய்லி டெஸ்ட் நான் வைக்கிறேன், ஆன்லைன் கிளாஸ் இதுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு போடுறேன். முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட்டு, உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் மந்த்லி டெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரிவிஷன் நோட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸ் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்துட்டே தான் இருக்கும், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளான் பார்த்துடலாம். 20-30 போட்டிருக்காங்கன்னு நினைக்க வேணாம், ஏன்னா 20-30 உங்களுக்கு இது முடிஞ்சக்கப்புறம் அடுத்த ஷெடியூல் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் வீக்லி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா மொத்தமாக போட்டால் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நிறைய படிக்கிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நான் வீக்லி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் பிஓ எக்ஸாமுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பிளான், இந்த பிளானை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 20-7-2023 20ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் டெஸ்ட்டை. காலையில் 5 மணிக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். அதில் என்ன டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த வாரத்துக்குரிய பிளான் பார்த்துக்கோங்க, வாரம் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வாரத்துக்குரிய பிளான் இது தமிழ் இலக்கிய வரலாறு, பொது அறிவியல், இது ரெண்டையும் நீங்கள் இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து நான் வந்து இப்பயே சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ உங்களுக்கு இன்னுமே ஊடால வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ 20ஆம் தேதிக்குரியதை இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க.
தமிழ் இலக்கிய வரலாறு, பொது அறிவியல், இது ரெண்டுலையுமே திருத்திர நீங்கள் படிச்சிருப்பீங்க நோட்ஸ்லாம் எடுத்து. ஸோ இதை வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி படிங்க. சரியா, எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் வந்து நம்ம போகணும், டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் யூஜி படித்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா யூஜிலேயே உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பிஜி படிக்கலாம். ஸோ தமிழ் இலக்கிய வரலாறு, பொது அறிவியல் அப்படிங்கிற ரெண்டு தலைப்பில் உங்களுக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், காலையில் 5 மணிக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வரலாறு அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் தேசிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் அமைப்போட வளர்ச்சி, இது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான், நம்மளோட டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி யூஜிலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நான் வைக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்து நான் என்ன வைக்கிறேன்னா டெஸ்ட் வைக்கிறேன். ஸோ நான் கொடுக்குற போர்ஷனை நீங்கள் படிச்சுட்டு வாங்க, டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையாவே இருக்கும், ஸோ எழுதுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரலாறு எழுதுறீங்க, அதாவது தமிழ்நாட்டோட வரலாறு, இந்தியாவோட வரலாறுங்கிற போது தேசிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் அமைப்பு வளர்ச்சி உங்களுக்கு வந்துடும். சரி, அடுத்து 22ஆம் தேதி இந்தியாவின் பொருளாதார வணிக புவியியல் மற்றும் இயற் புவியியல். ஸோ இந்தியாவோட பொருளாதார வணிக புவியியல் மற்றும் இயற் புவியியலை பற்றி வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி காலையில் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ என்ன தலைப்பு கொடுத்துருக்கோமோ அந்த தலைப்புலேருந்து தான் உங்கள் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், டெக்ஸ்ட் புக் டு யூஜியை கோத்ரூ பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 23ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு மற்றும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். ஸோ அதை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க, ஷார்ட்ஸோ வீடியோஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள், 23ஆம் தேதி பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா, அடுத்து 24ஆம் தேதி 24ஆம் தேதி என்னென்னா குழந்தை உளவியல் மற்றும் கற்பித்தல், சைக்காலஜி. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சைக்காலஜியில் இப்போ அதுமாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்கிடக்கூடியது. ஸோ இது குழந்தை உளவியல் மற்றும் கற்பித்தல், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 24ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இந்த டெஸ்ட் தான் நடக்கும். அடுத்து 25ஆம் தேதி காலையில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் மார்னிங் 5 o'clock. நான் திரும்ப சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் வீக்லி போர்ஷனாக கொடுக்குறேன். ஸோ வீக்லி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்டர்ஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம், அதாவது போர்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க சிலபஸில் உள்ள போர்ஷன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக் டு யூஜி இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் எடுப்போம். ஸோ இப்படி நாங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து நம்மளால் டெஸ்ட் எழுத முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே பார்த்துருவீங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதுங்கிறத நம்மளை நாமளே ஆசஸ் பண்ணும்போது தான், ஸோ எந்த லெவலில் நம்ம இருக்கோம், அந்த தேர்வு தயாராகிட்டோமோ அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஓகேவா, ஸோ 25ஆம் தேதி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மார்னிங் 5 o'clock நடக்கும். அதே மாதிரி 25ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் வீக்கோட ஷெடியூலை ஏற்றிடுவேன். ஏன்னா உங்களுக்கு வீக்லி நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். ஓகே, நோட்ஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸும் கொடுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கிளாஸஸ் அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த BEO எக்ஸாம், அதாவது நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம நடத்திருக்கோம், என்னென்ன எழுதியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம TRP எழுதணும், அதுக்கப்புறம் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதணும், அதுக்கடுத்து BAO எக்ஸாம் எழுதணும், அப்புறம் குரூப் 2 எழுதணும். ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளோட ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது BEO எக்ஸாம் தான், பரவாயில்ல எல்லாராலையும் படிக்கக்கூடியது. எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டர் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க, என்னென்ன சர்டிஃபிகல் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல தான் செஞ்சேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பட் வந்து இந்த வீக்லி அப்டேட் பண்ணக்கூடிய இந்த போர்ஷனை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கன்ஃபார்மாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ தான் அந்த போர்ஷனில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அண்ட் அடிஷ்னலாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்,
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான், ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் எலிஜிபிலிட்டிக்குரிய அளவுக்கு கெப்பாசிட்டி எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் அந்த எலிஜிபிலிட்டிலையும் ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் டஃப்பாக வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் ரிட்டர்னு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து நம்மளுக்கு ஜாப் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வைஸும் நம்மளுக்கு பாஸ் மார்க்ஸும் வந்து கூட குறைய வரதான் செய்யுது. ஸோ அதனால நீங்கள் பாஸ் மார்க் மட்டும் மீன் பண்ணாமல் இந்த வீக்லி வீக்லி நான் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த போர்ஷன்ஸை படித்தாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டெய்லி காலையில் 5 மணிக்கு ஃப்ரீ டெஸ்ட் நடக்கும். இது 30 வரைக்கும் மட்டும் இல்லை, எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு தொடரும். சரியா, நான் உங்களுக்கு வீக்லி அப்டேட் பண்ணுறக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ வீக்லி வீக்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ இந்த வீக் நான் அப்டேட் பண்ணிட்டே 22-25 நடக்குது. 25 ஈவினிங் 5 o'clock நான் உங்களுக்கு புது ஷெடியூல் போடுவேன். அது நெக்ஸ்ட் வீக் உரியது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற போர்ஷன்ஸை படிச்சுட்டு டெஸ்ட்ல தான் வந்துடுங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் 10th சொல்லியிருக்காங்க, பட் முன்னப்பின்ன ஆனாலும் நம்மளுக்கு எக்ஸ்டர்ன் ஆனாலும் நம்மளுக்கு அது லாபம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க, எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான விஷயம், எனக்கு இதில் இது இந்த டாபிக்லாம் ஆன்லைன் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் ஷூட்ல சொல்லலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு எல்லாமே TNPSC, TNPSC, UGTRB, PGTRB அண்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ்ஸு, ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ மெட்டீரியல்ஸு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் இதெல்லாம் கமெர்ஷியலாக சேர்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஜெய்கிறக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். 20th காலையில் 5 மணிக்கு ரெடி ஆயிடுங்க. இப்போயே டெஸ்ட் போர்ஷன் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ண பார்க்குறேன், ஓகேப்பா? ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டெய்லி கரெக்டாக ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ண நல்லாயிருக்கும்னு. ஸோ டெய்லி நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். அது மாதிரி ஸ்டடி பிளான் நம்ம போட்டபடி படிக்கணும், ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை.